ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஹாரி. சினிமாபஸ் அப்டேட்டில் ஒரு வெறித்தனமான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேன். ஸோ நாளைக்கு பேட்ட படம் ரிலீஸ் ஆக போது வேர்ல்டு வைடில் பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கு ரசிகர் மட்டும் இல்லை, தியேட்டர் ஓனர்ஸ் மட்டும் இல்லை, ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸ் மட்டும் இல்லை, பெரிய பெரிய கம்பெனிஸில் இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, பெங்களூர்லேயும் இந்த விஷயம் நடந்துருக்கு. இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறையா கம்பெனிஸ் வந்து நாளைக்கு வந்து அஃபிஷியலாகவே அவங்க கம்பெனிக்கு வந்து லீவு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வித் டிக்கெட்ஸோடு சேர்த்து கொடுக்குறாங்க, நாளைக்கு லீவும் கொடுத்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கான டிக்கெட்டையும் கொடுக்குறாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோடு சேர்ந்து போய் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு எம்ப்ளாய்க்கு ரெண்டு டிக்கெட்டு மூணு டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு நாளைக்கு ஃபுல்லாக கார்பரேட் புக்கிங்ஸ் நடந்துருக்கு சென்னை சிட்டியில் நிறைய தேட்டரில். அதுமாரி பெங்களூர்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக கார்பரேட் புக்கிங்ஸ் தான். அதை நீங்கள் வந்து கண்கூடாக பார்க்கலாம். ஸோ ஆன்லைன் சோஷியல் மீடியாலாம் இப்போ ரொம்ப வைரலாக இருக்க விஷயம் இதுதான். இந்த கம்பெனிஸ்லாம் பாருங்கள், இந்த லெட்டர் பேட்லாம் பாருங்கள். ஸோ வேறு லெவலில் ரஜினி சாரோட படம்னாக்கா அது திருவிழா கோலமாக இருக்குன்றது உண்மை தான். 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது ரஜினி சாரோட படம் ஃபெஸ்டிவல் சீசனில் ரிலீஸ் ஆகி. ஸோ இந்த சீசனில் ரிலீஸ் ஆக போகிற மிகப்பெரிய பிரம்மாண்டமான படத்துக்கு ஸோ மக்களிடையே எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குன்றது இது அப்படியே பிரதிபலிக்கும் தான் சொல்லணும். ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏரியாவில் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் அவங்க கம்பெனியில் யாராரும் மொத்தமாக எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போகிறாங்களா, ஸோ எந்த மாதிரியான செலப்ரேஷன்ஸ், அதாவது நம்ம ஃபேன்ஸ் மத்தியில் இல்லாமல் மற்றவங்ககிட்ட எந்த அளவுக்கு இந்த படம் எதிர்பார்ப்பு இருக்கா, அதை நீங்கள் பார்த்த விஷயம் எதாவது இருந்தாக்கா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா இந்த படம் வேறு லெவலில் வந்து ஹிட் அடிக்க போகுது. ஸோ வீக்கெண்டுக்குள்ளாரே பார்த்தீங்கன்னாக்கா நிறையா வந்து வசூலை குவிக்கும்னு சொல்கிறாங்க. புது ரெக்கார்ட் படைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது ஒரு லாங் வீக்கெண்டு, இந்த வாரத்தில் வீக்கெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள், அடுத்த வாரம் ஃபுல்லாக பொங்கல் லீவு, அப்புறமா மறுபடியும் ஒரு வீக்கெண்டு, கண்டிப்பாக இந்த படம் வேறு லெவலில் ரெக்கார்ட் படைக்க போகுது. ஸோ அதுவும் ஃபெஸ்டிவல் சீசனில் வருதுன்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு கலக்கும் இந்த படம். ஸோ ஃபேன்ஸ் இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.